முயன்றால் முடியாதில்லை முயலாவிட்டால் உனக்கு என்று ஏதுமில்லை. வணக்கம். இன்று நீங்கள் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம டைட்டில் பார்த்த மாதிரி, அதாவது ஒரு சிலருக்கு ஒவ்வொரு மாதிரியான கனவுகள் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம ஐஏஎஸ் ஆகணும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா டாக்டர் ஆகணும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி நிறைய கனவு இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் படிக்கும் போதே வந்து பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து பார்த்தா அந்த ரயில்வே ஜாப்புக்கு போகணும். முக்கியமாக ரயில்வே ஜாப் அப்படின்றத உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், பெர்மனண்டான ஜாப் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ரயில்வே ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர்த்த ஒரு கனவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா ரயில்வே ஜாப்புக்கு நீங்கள் போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸில் என்ன குரூப் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா டிகிரி என்ன மாதிரி டிகிரி படித்தோம் அப்படின்னா ரயில்வே ஜாப்பில் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி டிகிரிலாம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா ரயில்வேல நிறைய ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரயில்வேயில் என்னென்ன மாதிரியான ஜாப்லாம் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, சேலரிலாம் எந்த ரேஞ்சில் கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமாக வந்து பார்த்தா ரயில்வே ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்ற எல்லாத்துக்குமே இந்த வீடியோ சின்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரயில்வே ஜாப்ஸ், இந்த ஜாப் வந்து பார்த்தா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் அப்படிம்பாங்க. இதில் வந்து பார்த்தா நிறைய வெரைட்டி ஆஃப் எக்ஸாம்ஸ் இருக்கு உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தா நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதை பொறுத்து எலிஜிபிள் கேட்பாங்க. ஒரு சில எக்ஸாம்க்கு வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே வந்து பார்ப்பாங்க உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டைப்பிங்லாம் தெரியும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய போஸ்டிங் வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ரயில்வே ஜாப் பொறுத்தவரை ஃபஸ்ட்டு பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான எக்ஸாம்க்குலாம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது, அதாவது பேங்கிங், எஸ்எஸ்சி இந்த மாதிரியான எக்ஸாமை நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து பார்த்தா 30 இந்த மாதிரி தான் தருவாங்க. பட் ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் அப்படிங்கிறதுல 33 வரையும் தர்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களோட கேட்டகரி பொறுத்து இன்னும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு உங்களுக்கு. ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னு எடுத்துட்டா இந்த வந்து ஏஜ் லிமிட்டை வந்து சொல்லலாம், அதாவது மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா இப்போ ரீசென்ட் டேஸில் தமிழில் கூட எழுதலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 13-15 லோக்கல் லாங்குவேஜ் கொடுத்து அந்த மாதிரியான லாங்குவேஜ் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தமிழில் எழுதலாம், இல்லை இங்கிலீஷில் எழுதலாம், இல்லை ஹிந்தி வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா ஹிந்தியில் கூட வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 13-15 லாங்குவேஜ் தர்றாங்க. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பப்பட்ட லாங்குவேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தா ரயில்வே எக்ஸாமோட ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படி கூட வந்து சொல்லலாம். ஸோ ரயில்வே எக்ஸாம் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்ட், அதாவது ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்க தான் வந்து இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து பார்த்தா கான்ஸ்டபிள், எஸ்ஐ அந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இந்த கான்ஸ்டபிள், எஸ்ஐ இந்த வேகன்சியை மட்டும் ஃபில் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ரயில்வேல என்னென்ன மாதிரியான எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு குரூப் டி எக்ஸாம் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம், அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான எக்ஸாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்டிபிசி அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தா உங்களுக்கு எஸ்ஐக்கான எக்ஸாம், கான்ஸ்டபிளுக்கான எக்ஸாம். ஆனால் போஸ்டிங் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க, அதாவது சப் இன்ஸ்பெக்டர் கிளியர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டருக்கான வேகன்சி ரயில்வேல வந்து போடுவாங்க. இதுவே கான்ஸ்டபிள் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. போஸ்டிங் வைஸாக வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லையும் அது மட்டும் இல்லாமல் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லையும் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்து போடுவாங்க, கான்ஸ்டபிளுக்கான வேகன்சி, எஸ்ஐக்கான வேகன்சி இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணுவாங்க உங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டு அப்படின்றது உங்களுக்கு இந்த மாதிரியான எக்ஸாம் தான் வருது உங்களுக்கு. இதில் டெக்னிக்கல்னு இருக்குது, உங்களுக்கு நார்மலாக எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாமும் இருக்குது உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 10th குவாலிஃபிகேஷன் பேஸில் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய எக்ஸாம், அதாவது 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை சப்போஸ் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சுட்டு டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அப்படினா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் 10th குவாலிஃபிகேஷன் பேஸில் அப்படிங்கிற இடத்துல குரூப் டி எக்ஸாம் அப்படிம்பாங்க. இருக்கிறதுல அதிக அளவு வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. பட் உங்களுக்கு ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஒரு கிளர்க்கு, பியூனு, அப்புறம் வந்து பார்த்தா இந்த ட்ரக்லாம் மெயின்டைன் பண்ணுவாங்களா, ஸோ இந்த மாதிரி வேலை தான் இருக்கும் உங்களுக்கு. பட் ஸ்டார்டிங் சாலரி ஒரு 15,000-20,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுக்கு ரயில்வே பொறுத்தவரையும் பார்த்தா எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக தான் நடக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த குரூப் டி பொறுத்தவரையும் பார்த்தா ஒரே ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்னா இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா குறிப்பிட்ட வெயிட்டை குறிப்பிட்ட கிலோமீட்டர் வந்து நீங்கள் கீழே வைக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சில ரூல்ஸ் இருக்கு உங்களுக்கு. இது வந்து பார்த்தா மென்னுக்கு தனியாக, விமனுக்கு தனியாக வேறு வேறு மாதிரியான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க உங்களுக்கு. ஸோ உங்களால் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்லையும் ப்ளஸ் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்லையும் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்களோ அது பேஸில் வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு.
ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் டென்த்து மட்டும் நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும், இந்த மாதிரியான போஸ்டிங்கெலாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படின்னு எடுத்துகிட்டா, அதாவது டெக்னிக்கலாக என்ன மாதிரியான எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, முக்கியமாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படி கூட வந்து சொல்லலாம், ஜூனியர் இன்ஜினியருக்கான எக்ஸாம். ஜூனியர் இன்ஜினியர் பொறுத்தவரை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இன்ஜினியரிங் முடிச்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ரயில்வே ரெக்யூர்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தா அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, டிப்ளமோ ஹோல்டர்ஸ் தான் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. இதில் மொத்தம் 4 வேகன்சி இருக்கு உங்களுக்கு. 1 ஜூனியர் இன்ஜினியருக்கான வேகன்சி, செகண்ட் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்ல ஐடி ஆஃபீஸருக்கான வேகன்சி, அப்புறம் வந்து பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர்ல வந்து பார்த்தா சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு வேகன்சி இருக்கும், அதாவது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. அப்புறம் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்கும், அதாவது டிபோர்ட் மெட்டீரியல் சூப்பரண்ட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா மொத்தம் 4 டைப் ஆஃப் வேகன்சி இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து ஜூனியர் இன்ஜினியருக்கு டிப்ளமோ ஹோல்டர்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம், இவங்க தான் அப்ளை பண்ணும் அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லை. எந்த டிப்ளமோ முடிச்சவங்க இல்லை அப்ளை பண்ணலாம். சப்போஸ் பிஎஸ்சி இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே ஜூனியர் இன்ஜினியர் கீழே வர ஐடி ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் ரிலவெண்டான டிகிரி முடிச்சவங்க, நீங்கள் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம், இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கலாம், இல்லை பிஎஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கலாம், இல்லை பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் கூட முடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் டிகிரி முடிச்சவங்க இந்த மாதிரியான போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம். சப்போஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படிங்கிற 1 இயருக்கான ஃபுல் டைம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களும் இந்த மாதிரியான ஐடி ஆஃபீஸருக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா சிஎம்ஏ அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, அதாவது கெமிக்கல் மெட்டலஜிக்கல் அசிஸ்டன்ட் அப்படிம்பாங்க. இதுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், ப்ளஸ் ஒரு 55% மேலே நீங்கள் வந்து வச்சிருக்கணும். நெக்ஸ்ட் டிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு போஸ்டிங் இருக்குது, இது வந்து பார்த்தா டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கான ஒரு வேகன்சி தான் உங்களுக்கு. டிஎம்எஸ் அப்படின்னு எழுதுகிறான் மோஸ்ட்லி ஒரு 80% மேலே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து பார்த்தா எலிஜிபிள் அப்படின்னு எடுத்தால் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் ப்ளஸ் 2 முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சிருக்கலாம், இல்லை 10th முடிச்சுட்டு டேரெக்டாக கூட 3 இயர்ஸ்க்கான டிப்ளமோ கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு எலிஜிபிள் தான். சப்போஸ் நீங்கள் கம்ப்யூட்டர் லெவன்டான டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும், இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு வந்து டெக்னிக்கலாக ஒர்க் தருவாங்க உங்களுக்கு, அதாவது நீங்கள் என்ன ப்ரொஃபஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்ட்டான ஒர்க் வந்து தருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஐடி ஆஃபீஸருக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் லெவன்டான ஒர்க் தான் தருவாங்க உங்களுக்கு. அதாவது ரயில்வே ஸ்டேஷனில் அந்த கம்ப்யூட்டர் மிஷின் இருக்கும், ஃபேக்ஸ் மிஷின் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தா ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணி தரது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணி தரது, வெப்சைட்லாம் அப்டேட் பண்ணுறது, இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் லெவன்டான ஒர்க் தான் தருவாங்க. அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸ்டார்டிங் சேலரி அப்படின்னு எடுத்தால் 36,000 மேலே இருக்கும், ஜாப் பெர்மனெண்ட் ஆனதுக்கப்புறம் 42,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அலவன்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தா இந்த ஜாப்னே எந்த ஜாப்புக்கு போனாலும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் நல்ல ஒரு அலவன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், டிஎன்எஸ் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ், டிராவல் அலவன்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா நீங்கள் நைட் டியூட்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நைட் டியூட்டிக்குன்னு தனியாக வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரீ பாஸ்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா நிறைய அலவன்ஸ் வந்து உங்களோட சேலரியோடு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற ஜூனியர் இன்ஜினியர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் பார்த்தா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் அதிகமாக வந்து பார்த்தா டெக்னிக்கல் சப்ஜெக்ட் வந்து தராங்க. அதாவது நீங்கள் என்ன டிப்ளமோ சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு ரிலவெண்டான பேப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் கம்ப்யூட்டர் ரிலவெண்டான கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற பேப்பருக்கு அந்த மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 பொறுத்தவரையும் காமனான டாபிக் வருது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 2 பொறுத்தவரையும் பார்த்தா உங்கள் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற அசிஸ்டன்ட் லோகோ பைலட், இது வந்து பார்த்தா ஒரு டெக்னிக்கல் போஸ்டிங் அப்படிங்கலாம். முக்கியமாக டிப்ளமோ ஹோல்டர்ஸ்க்கு, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஐடிஐ முடிச்சவங்களுக்கு அந்த மாதிரி தனித்தனியாக வேகன்சி வந்து ஃபில் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஒர்க் வந்து பார்த்தா ஒரு லோகோ பைலட்டுக்கு நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து ஒர்க் பண்ணுவீங்க, அதாவது ஒரு ட்ரெயின் டிரைவர் இருப்பாங்களா அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. அடுத்து உங்கள் ப்ரொமோஷன் பேஸில் நீங்கள் லோகோ பைலட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் டெக்னிக்கலாக போகணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா டிப்ளமோ இல்லை ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா என்டிபிசி எக்ஸாம், அதாவது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கண்டக்ட் பண்ணுற நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படிம்பாங்க உங்களுக்கு. இதுக்கு ப்ளஸ் 2 முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம், டிகிரி முடிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் 2 முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் போடுவாங்க, டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இப்போ ப்ளஸ் 2 மட்டும் தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இங்கே ட்ரெயினில் இருக்குது இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க. இதுவே நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டர், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா டிராஃபிக் அசிஸ்டன்ட், கமர்சியல் அப்ரண்டிஸ் இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் போடுவாங்க உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான குவாலிஃபிகேஷன் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான போஸ்டிங் வந்து போடுவாங்க உங்களுக்கு.
சேலரி வந்து பார்த்தா நீங்கள் டுவெல்த்து குவாலிஃபிகேஷன் பேஸில் போனீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20,000 இந்த ரேஞ்சில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே டிகிரி குவாலிஃபிகேஷன் பேஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா முக்கியமாக இந்த அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்லாம் ஆகிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் சேலரி ஒரு 40,000 மேலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு டாபிக் வைஸ்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா காமனான டாப்பிக்கில் தான் வரும். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்றுக்கும் சரி, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் டூக்கும் சரி, காமனான டாப்பிக்கில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, முக்கியமாக வந்து பார்த்தா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்தா ஹையஸ்ட் சேலரி வாங்கணும் அப்படிங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான என்டிபிசி எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். டிகிரி பொறுத்தவரை எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிருக்கலாம், நீங்கள் இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் இவங்களுக்குலாம் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிக்கலாம், இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், பிஏ முடிச்சிருக்கலாம், பிகாம் முடிச்சிருக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்லாம் வைப்பாங்க உங்களுக்கு ஒரு சில போஸ்டிங்க்கு. ஸோ உங்களுக்கு டைப்பிங் ஸ்கில்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான போஸ்டிங்க்கு வந்து நீங்கள் போய்க்கலாம். ஸோ உங்களுக்கு முக்கியமாக டைப்பிங் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போல நிறைய போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து கான்ஸ்டபிள் எஸ்ஐக்கான வேகன்சி. உங்களுக்கு இதை வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுற யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தா ரயில்வே ப்ரொடக்ஷன் ஃபோர்ஸ்லையும் ரயில்வே ப்ரொடக்ஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ்லையும் போஸ்டிங் வந்து போடுவாங்க. உங்களுக்கு கான்ஸ்டபிள் அப்படின்னா உங்களோட ஒர்க் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா அதாவது வந்து ரயில்வேல வந்து அந்த டிராவல் பண்ணுறாங்களா பேசஞ்சர் அவங்கள ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிறது, அவங்களோட திங்ஸை ரொம்ப சேஃப்டியாக பார்த்துக்கிறது, சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து பார்த்தா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறது, இந்த மாதிரியான ஒர்க் தான் வந்து பார்த்தா கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐக்கு இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்தால் 10th முடிச்சிருந்தா போதும், பட் எஸ்ஐக்கு வந்து பார்த்தா ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இந்த டிகிரி தான் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எந்த டிகிரி வேணாலும் முடிச்சிடலாம், பட் ஒரு டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து பிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், அது மட்டும் இல்லாமல் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் 1 மட்டும் இருக்கும். உங்களுக்கு கான்ஸ்டபிளுக்கான ஸ்டார்டிங் சாலரி ஒரு 20,000 மேலே இருக்கும். இதுவே எஸ்ஐக்கான ஸ்டார்டிங் சாலரி அப்படின்னு எடுத்தால் உங்களுக்கு 35,000 மேலே இருக்கும். உங்களுக்கு டாபிக் வைஸ் அப்படின்னு எடுத்தால் எந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணாலும், முக்கியமாக அந்த டெக்னிக்கலாக இல்லாமல் எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான எக்ஸாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா +2 குவாலிஃபிகேஷன், 10th குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி எந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு ரீசனிங் ரெலவெண்ட்டான கொஸ்டின் வரும், மேக்ஸ் அப்படிம்பாங்க அதாவது ஆப்டியூட் அப்படிம்பாங்க அந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் சயின்ஸ், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தா ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 4 டாப்பிக்கில் தான் கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுவே நீங்க டெக்னிக்கலா வந்து பார்த்தோம்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதெல்லாம் அப்ளை பண்ணப்ப டெக்னிக்கலா கொஞ்சம் கொஸ்டின் எக்ஸ்ட்ரா வரும் உங்களுக்கு. மத்தபடி நீங்க காமனா அப்ளை பண்ணப்ப இந்த 4 டாப்பிக்கில தான் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு. சோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட் பொறுத்தவரையும் பார்த்தா நீங்க டெக்னிக்கலா அப்ளை பண்ணலாம, இந்த காமனா இருக்க எக்ஸாம்க்குலாம் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த குரூப் தான் +1+2 எடுத்திருக்கணும், அது மட்டும் இல்லாம இந்த டிகிரி தான் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, எல்லா டிகிரி முடிச்சவங்களுக்கு ஈக்குவலா இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த வீடியோ வந்து பார்த்தா ஸ்கூல் படிக்கும் போதே ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் ஒரு நல்ல ஜாப்புக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுற நிறைய பேருக்கு ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.